அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வழங்குவதில் பெருமை கொள்ள வேண்டும் என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மருதமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு கொரோனா அச்சத்தில் இருந்ததையும் இந்த ஆண்டு அந்த அச்சத்திலிருந்து விடுபட விஞ்ஞானிகள் வழி செய்து விட்டார்கள் என்றார். மேலும் கொரோனா தடுப்பூசியை மக்களோடு மக்களாக சேர்ந்து தாம் போட்டுக்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த 17 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம், செங்கல்பட்டு, அரியலூர், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்த 17 பேரின் குடும்பத்தாருக்கு முதலமைச்சர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி அமைந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற தனி அக்கறை காட்டும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக ராஜீவ் ரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை தலைமைச் செயலாளராக பதவி வகித்து வந்த சண்முகம் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதனையடுத்து ராஜீவ் ரஞ்சன் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகத்தின் செயலாளராக ராஜீவ் ரஞ்சன் பதவி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தலைமைச் செயலாளராக பதவி வகித்து வந்த சண்முகம் தமிழக அரசின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பனிக்குடியில் காஃபி விடுதி ஒன்று சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நாட்டிலேயே முதலாவதாகவும் ஆசியாவிலேயே மிகப்பெரியதுமாக இந்த காஃபி விடுதி பனிச்சிகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சுற்றுலா சொகுசு விடுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலை உச்சியில் உள்ள காஃபி விடுதிக்கு வந்து காஃபி அறிந்து மகிழ்கின்றனர். இதுகுறித்து விடுதியின் பொது மேலாளர் கூறுகையில், வெளிநாடுகளில் உள்ள காஃபி பனிக்குடியில் போல் இங்கு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் லிம்கா புத்தக சாதனைக்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.